ஹே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். அட்வான்ஸ் டெக்னிக் உள்ள புள்ளி டெக்னிக் வச்சு நம்ம டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்னோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம போனி போட்டிருக்கோம். போனி டைல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, அதாவது இயர் டு இயருக்கு மேலே, நீங்கள் இயர்லேருந்து இயர் கணக்கு வச்சிங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து இந்த போனி போட்டிருக்கணும். ஸோ போனி போட்டு இந்த போனிலேருந்து தான் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து பேக் சைடில் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். நம்ம இது இந்த ஹேர் ஸ்டைல் வந்து யாருக்கெல்லாம் நம்ம போடலாம், அதாவது பசங்களுக்கு ப்ளஸ் வந்து ஒரு கெஸ்ட் மேக்கப் கூட நம்ம இது போடலாம். ஸோ பேக் சைடில் வந்து நம்ம இந்த போனியை வந்து நல்லா கோம் பண்ணி விட்டுருங்க. நல்லா கோம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஷைனிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஈவனாக வரணும்னா, நீங்கள் வந்து நம்ம ரியல் ஹேரை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நல்ல ஒரு ப்ளோ ட்ரை வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக இருக்கும் ஹேர் வந்து. ஸோ கீழே இருக்க ஹேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ஹேர், இந்த ஹேரை மட்டும் வந்து நம்ம பேக் கம் பண்ணி நம்ம சப்போர்ட்டுக்கு வச்சிடணும். ஸோ இந்த ஹேர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேக் கம் பண்ணி, அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் போடுற ஹேர் வந்து இதில் வந்து லாக் ஆகிக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் பன் ஹேர் ஸ்டைலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பன் வச்சுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஹேர் ஸ்டைல் போடும்போது நம்ம வந்து ஹேர் பின்ஸ்லாம் வந்து பன்னில் குத்திக்கும். ஸோ நம்ம இது வந்து நம்ம பன் இல்லாதனால நம்ம இந்த ஹேரை வந்து நம்ம பேக்கம் பண்ணிக்கிறோம். ஸோ பேக்கம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பஃபி லுக் இந்த இடத்துல வரும். வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி இதுக்கு போடுற ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹேர் பின் வந்து நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து லாக் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஹேரை வந்து கீழே இருக்க ஒரு லேயர் மட்டும் நீங்கள் பண்ணா போதும். நல்லா பேக்கம் பண்ணிடுங்க. பேக்கம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுக்கும், அப்படியே அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும் இந்த ஹேர் வந்து நீங்கள் பேக்கம் பண்ணும்போதே. ஸோ அதே மாதிரி இந்த இதையும் நம்ம பேக்கம் பண்ணி, இந்த ஸ்டிக்னஸ் அப்படி நிற்கணும் நம்ம லைட்டாக ஹோல்டு ஸ்ப்ரே பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது அப்படியே நம்ம பண்ணிடலாம். ஓகே, தென் இந்த ஹேரை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பஃபியாக லுக் கொடுக்கணும் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஹேரை மட்டும் ஒரு பஃபி லுக், இந்த இடத்துல ஃப்ரண்டில் வந்து ஒரு பஃபி லுக் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹேர் மட்டும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு பேக்கம் பண்ணிடலாம். அப்போதான் அழகாக நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்லா தூக்கிட்டு இருக்கோம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஸோ இதை ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம ஈவனாக நீங்கள் ஹேரை வந்து கோம் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஈவனாக நீங்கள் ஹேரை கோம் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு அந்த லுக் கிடைக்கும். ஸோ ஈவனாக நீங்கள் இப்படி கோம் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இங்கே தான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெண்டு சென்டர் பார்ட்டிஷனில் ரெண்டு புல்லிங் புல்லிங் டெக்னிக்கில் நம்ம ரெண்டு லேயராக நம்ம ரெண்டு லேயராக எடுத்து
ரெண்டு லேயர் எடுத்து நம்ம வந்து ரெண்டு லேயரையுமே நம்ம நல்லா லாக் பண்ணிக்கலாம். யூபின் வந்து கொஞ்சம் பெரிய யூபினாக எடுத்து நீங்கள் வந்து லாக் நல்லா உள்ள அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது லாக் ஆகிக்கும். ஸோ அந்த லாக் பண்ண இடத்தையும் நம்ம லைட்டாக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம நல்லா கையை வச்சு நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது. ஸோ அதே மாதிரி செகண்ட் லேயர் ஸோ சேம் இந்த சைட் நீங்கள் எப்பவுமே புல்லிங் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஹேரை எடுத்து விட்டுட்டு ஸோ நீங்கள் ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரே லைட்டாக கொஞ்சம் தூரமாக இருந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நின்றும். ஸோ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணுறதுக்கு நம்ம யூபின் வச்சு டைட்டாக இப்படி லாக் பண்ணிடலாம். ஓகே ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அதே மாதிரி இந்த ஸோ இது இந்த இடத்துல நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ யூபின் எடுத்துகிட்டு ஓகே தென் வந்து நெக்ஸ்ட் லேயர் இந்த சைடு ஒரு லேயர் நம்ம எடுத்துடலாம். எந்த லேயர் எடுக்கும்போதும் நீங்கள் வந்து புல்லிங் டெக்னிக்கில் ஸோ அதை லாக் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த லாக் என்னன்னா நம்ம கீழே பேக் ஹோம் பண்ணியிருக்கோம்ல ஸோ அந்த இடத்துல போய் நல்லா லாக் ஆகிக்கும். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு லாக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புல்லிங் டெக்னிக்கில் நம்ம லேயர் பை லேயராக எடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் எப்போவுமே புல் லைட்டாக புல் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. இந்த லாக் எது நம்ம நம்ம இந்த லாக் வந்து கரெக்டாக க்ரிப்பாக நிற்கிது அப்படின்னா நம்ம பேக் சைடில் வந்து பேக்கம் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஒரு ஒரு பஃபியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு போய் லாக் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து முடித்தாச்சு. ஸோ வந்து அடுத்த லேயர் நம்ம இப்போ எடுக்கிறோம். ஸோ அடுத்த லேயரில் நம்ம லீஃப் மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக லீஃப் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ லாக் இப்படி பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு லீஃபோட எஃபெக்ட் தெரியும். ஸோ சேம் இந்த சைடில் நம்ம ஒரு ஹேர் எடுத்துகிட்டு வந்து அதையும் நம்ம ஒரு லாக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் சேர்த்து கீழே லாக் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ ஒரு லீஃப் எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து வரும் எல்லாமே. அப்படி நீங்கள் லாக்கில் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ அகைன் ஒரு லேயர். லைட்டாக கோம் பண்ணிவிடுங்க ஹேரை. கோம் பண்ணிவிட்டு நம்ம அந்த லீஃப் இப்படி அந்த லீஃப் ஷேப்லேயே நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ லீஃப் ஷேப்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ அகெயின் இந்த சைட். மெயினாக இந்த ரெண்டு கை வச்சு தான் நீங்கள் நல்லா கோம் பண்ணிவிடணும். கோம் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அகைன் நீங்கள் க்ராஸாக லாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை நம்ம லாக் பண்ணுறது இது நம்ம டைட்டாக இப்போது ஒரு லாக் கொடுத்துருவோம். யூபின் வந்து கொஞ்சம் பெரிய பின்னாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஹேரை வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி நம்ம செட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல லீஃப்லே ஒரு ஒரு டபுள் பேண்ட் வச்சு நம்ம கீழே ஒரு நாட் போட்டுடலாம். ஸோ இது வந்து நீங்கள் லேயர் பை லேயராக போட போட உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த லாக் எல்லாம் அப்படி நின்றுக்கும். நம்ம என்ன ஹோல் ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹோல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால இந்த லாக் வந்து அப்படியே நின்றுக்கும். ஸோ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே போதும். ஃபைவ் மினிட்ஸ் கூட வேணாம், ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். நம்ம இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு டைம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ். இந்த லாக் நம்ம இப்போ தான் ஜஸ்ட் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அழகாக அந்த லேயருக்கு நம்ம பீட்ஸ் எஃபெக்ட் நம்ம கொடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு லாக் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துல நம்ம பீட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அழகாக இருக்கும். ஸோ யா டன், முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டு டெக்னிக் வந்து உங்களுக்கு அப்படியே நிற்கும். இது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே நிற்கும், எதுவுமே ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஒரு போனிலேருந்து நம்ம அழகாக ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல எதனா ஃப்ளவர்ஸ் வைக்கணும், ரவுண்டாக எதனா ஃப்ளவர்ஸ் வைக்கணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.